ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வீடியோவில் லோவஸ்ட் பிட் பண்ண வெண்டாரோட நேம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸஸை நீங்கள் வெண்டாஸ்கிட்டருந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் லோ ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த லோ ப்ரைஸ் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். ப்ளஸ் அந்த லோ ப்ரைஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நேம் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். And there is also a bonus tip, so watch till the end. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்து எது மினிமம் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஈக்குவல் டு மின் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதில் நம்மளோட நம்பர்ஸ் மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக இருக்க ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ கார்னரில் வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்டோட மினிமம் ரேட் என்னவோ அது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு மினிமம் ரேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த மினிமம் ரேட் யார் கொடுத்தா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஆல்ரெடி போட தெரியும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் தெரியல அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் எப்படி போடுறதுன்னு ஜஸ்ட் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதில் அரே அப்படிங்கிற பிளேஸில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஆன்சர் ஐதர் ஏபிசியில் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ இப்போது நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு ரோ நம்பர் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம மேட்ச் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மேட்ச்சில் வந்துட்டு லுக்கப் வேல்யூ அப்படின்னு கேட்குது. ஸோ லுக்கப் வேல்யூ என்ன அப்படின்னா, நம்ம 36 ரோ நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே 36 கொடுத்துட்டு கமா லுக்கப் அரே அப்படிங்கிற பிளேஸில் இந்த 36 எங்கே இருக்கோ அந்த அரேவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எகெயின் கமா கொடுத்துட்டு மேட்ச் டைப் அப்படிங்கிற பிளேஸில் நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் அப்படிங்கிறங்காடி நம்ம இங்கே 0 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மேட்ச்சுக்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டெக்ஸ்க்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டும் நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கும். ஸோ இங்கே நம்ம எதுக்காக மேட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது புரியும். உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் பார்த்து தெரியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஜஸ்ட்டு 6 வீடியோ தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஸோ இப்போது நம்ம அடுத்த ப்ராடக்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா இங்கே வச்சு ட்ராக் பண்ணோம் நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வராது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செல் ரெஃபரன்ஸ் வந்து ஃபுல்லாக மாறி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கரெக்டான டாலர்ஸ் யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன், C2:E2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ரேஞ்ச், இது வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே இதுதான் ரேஞ்சாக இருக்க போகுது. அதனால இதனோட ஃபுல்லாக நம்ம இப்போ டாலர் போட்டு ரோஸ் அண்ட் காலம் ரெண்டுத்தையுமே லாக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம், ஆர் நீங்கள் F2 பட்டன் கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இங்கே லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், மேட்ச்சுக்கு வந்து F3 ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ F3 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போ செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா F4 மாறும், அதுக்கப்புறம் F5 அப்படின்னு மாறும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒன்றே ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அது வந்து F. ஸோ இப்போ நம்ம F-க்கு முன்னாடி இங்கே டாலர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் C3:E3 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே C3:E3 இருக்கும். அடுத்த ப்ராடக்ட்டுக்கு வரும்போது C4:E4 மாறும். ஸோ இப்போ இங்கே என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, C மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, C அண்ட் E. ஸோ இப்போ அதுக்கு நம்ம டாலர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு செல் ரெஃபரன்சிங் கரெக்டாக கொடுக்க தெரியாது அப்படின்னா அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோவும் நான் ஆல்ரெடி எங்கள் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதோட வீடியோ வந்து நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் ரிசல்ட்டு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபி இதெல்லாமே சி, இங்கே வந்து ஏ அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு இங்கே எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ போனஸ் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் நான் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து நான் மேனுவலாக பண்ணல, இதுவுமே வந்து நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 35 மாத்திரேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா ஆர்டர் சேர்த்து இங்கே கலரும் வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்கள்.
இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு ரோல் இருக்க மினிமம் நம்பர்ஸ் ஹைலைட் ஆகி வந்திருக்கணும். அதுக்கு நம்மளோட என்டையர் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோம் டேப்ல இருக்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய் நியூ ரூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூஸர் ஃபார்முலான்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ஃபார்முலா டைப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ரேஞ்சில் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா C3ல வச்சுருக்கோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூக்கு மட்டும் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்கன்னா போதும், அது என்டையர் ரேஞ்சுக்குமே அப்ளை ஆயிரும். ஸோ இப்போது ஈக்குவல் டு C3 அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு மினிமம் ஆஃப், பிகாஸ் நம்மளுக்கு மினிமம் தான் வந்துட்டு வேணும். ஸோ மினிமம் ஆஃப் நம்ம ரேஞ்ச் என்ன, இந்த ரோக்கு மட்டும் பார்த்தா போதும். ஸோ C3:E3. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு நம்ம கலர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த செல்லுக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் பக்கத்து செல்லுக்கு போகும்போது இந்த ரேஞ்ச் வந்து மாறிடும். ஸோ இந்த ரேஞ்ச் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிக்கு முன்னாடி ஒரு டாலர் போடணும், இந்த ஈக்கு முன்னாடி ஒரு டாலர் போட்டுக்கணும். இப்போது நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கலர் கொடுத்து இப்படி ஓகே பண்ணி இங்கேயும் ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மினிமம் நம்பர்ஸ்க்கு கலர்ஸ் வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டைனமிக் தான். ஸோ இப்போ நம்ம இங்கே நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிட்ட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ That's all. Thank you for watching.